வணக்கம் இட்டி பீவர்ஸ், நான் உங்கள் எவ்வி. பாயிரம் ஆயிரம்ல இன்னைக்கு நாம தமிழ் ரஷ்யன் சொற்பிறப்பியல் பாகம் இரண்டை பார்க்க போறோம். நாம் இன்னைக்கு முதல்ல பார்க்க போற ரஷ்யன் சொல் உதர். இதற்கு ஹிட், கிக் அதாவது அடி இல்லையேல் உதை என்ற பொருள்கள். உதர், உதை என்ற சொற்கள் ஒரே மாதிரியான சொற்களே. அடுத்து நாம பார்க்க போற ரஷ்யன் சொல் கட்டாச். இதற்கு டு டிரைவ், டு ரைட் அதாவது ஓட்டுதல், சவாரி செய்தல் போன்ற பொருள்கள் உள்ளன. ஓட்டும் போதும் சவாரி செய்யும் போதும் ஒரு இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு கடக்க நேரிடும். இதனால் கட்டாச் மற்றும் கடாய் என்ற சொற்களும் ஒத்த சொற்களே. ரஷ்யன் மொழியில் உள்ள மோரே என்ற சொல்லுக்கு கடல் என்று பொருள். இந்த சொல் ஓல்டு ஸ்லேவிக், புரோட்டோ ஸ்லேவிக் மற்றும் புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் மொழிகளிலும் உள்ளது. புரோட்டோ இண்டோ யூரோப்பியன்ல உள்ள மோரி என்ற சொல்ல நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். தமிழ்ல உள்ள மாரி என்ற சொல் நீரை குறிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற ரஷ்யன் சொல் வரோனா. இச்சொல் காகம், குயில் போன்ற பறவைகளை குறிக்கின்றது. இந்த சொல் ஓர்னா என்ற புரோட்டோ ஸ்லேவிக் சொல்லிலிருந்தும், அச்சொல்லும் வார்னா என்ற புரோட்டோ பால்டிக் ஸ்லேவிக் சொல்லிலிருந்தும் வந்ததாக அறியப்படுகிறது. தமிழில் உள்ள வாரணம் என்ற சொல் ஒரு பல்பொருள் ஒரு மொழியாகும். வாரணம் என்ற சொல் யானையை குறித்தாலும் அச்சொல் கோழி என்ற பறவையையும் குறிக்கும். ரஷ்யன் மொழியில் உள்ள நாட்சயா என்ற சொல் நேஷன், பீப்புள் போன்ற பொருள்களை குறிக்கின்றது. அதாவது தேசம், மக்கள் என்ற பொருள்கள். இந்த சொல் லத்தீன் மொழியில் உள்ள நாத்தியோ என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கலாம் என அறியப்படுகிறது. இந்த சொல்லையும் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். தமிழில் உள்ள நாடு என்ற சொல்லுக்கு கண்ட்ரி என்ற பொருள் உள்ளது. கண்ட்ரி, நேஷன் என்ற பொருள்கள் ஒரே மாதிரியான பொருள்களே. அடுத்து நம்ம பார்க்க போற ஓல் என்ற ரஷ்யன் சொல்லுக்கு வலி என்று பொருள். இந்த சொல் ஒலி என்ற ஓல்டு ஈஸ்லேவிக் மற்றும் புரோட்டோஸ்லேவிக் சொல்லிலிருந்து வந்திருக்கலாம் என அறியப்படுகிறது. ஓல், ஒலி, வலி என்ற சொற்கள் எல்லாம் ஒரே மாதிரியான சொற்களே. இதே போல வல்நோய் என்ற ரஷ்யன் சொல்லும் வலி மற்றும் நோய் போன்ற பொருள்களை குறிக்கின்றது. வல்நோய் என்ற ரஷ்யன் சொல்லிலேயே வலி, நோய் போன்ற தமிழ் சொற்கள் மறைந்துள்ளன. மேலும் வல் என்ற தமிழ் சொல்லுக்கு வலிய என்ற பொருளும் உள்ளது. எனவே வல்நோய் என்ற ரஷ்யன் சொல் வலுவான நோய் என்ற பொருளிலும் உருவாகி இருக்கலாம். ரஷ்யன் மொழியில் உள்ள ஸ்பினா என்ற சொல் பேக் அதாவது பின்னால் என்ற பொருளை தருகிறது. இந்த சொல் போலிஷ் மற்றும் லத்தீன் மொழிகளிடமிருந்து வந்திருக்கலாம் என அறியப்படுகிறது. தமிழில் உள்ள பின்னால் என்ற சொல்லும் ஸ்பினா என்ற சொல்லோடு உச்சரிப்பிலும் பொருளிலும் ஒத்துப்போகிறது. அடுத்து நாம் பார்க்க போற ரஷ்யன் சொல் குரோத்தோய். இந்த சொல்லுக்கு ஷார்ப் அதாவது கூர்மை என்ற பொருளும் உள்ளது. இந்த சொல் புரோட்டோஸ்லாவிக் மொழியிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது. குரோத்தோய் என்ற ரஷ்யன் சொல்லிலேயே கூர் என்ற தமிழ் உச்சரிப்பு மறைந்துள்ளது. இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற கடைசி ரஷ்யன் சொல் காஷில். இந்த சொல்லுக்கு காஃப் அதாவது இருமல் என்று பொருள். காசம் என்ற தமிழ் சொல்லுக்கும் இருமல் என்ற பொருளே உள்ளதால் காஷில் மற்றும் காசம் என்ற சொற்கள் ஒரே மாதிரியான சொற்களே. இன்றைய பதிவில் ரஷ்யன் மொழியில் உள்ள மேலும் சில தமிழ் சொற்களை கண்டோம். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் எவ்வி. நன்றி, வணக்கம்.